ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஒருத்தவங்க உங்ககிட்ட பழகிறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்கள் வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10 டிஃப்ரெண்ட் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த 10 டிஃப்ரெண்ட் டிப்ஸ் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் சைனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, உங்ககிட்ட பேசுகிற மக்கள் உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட பழகிற மக்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே கீப் தேர் டிஸ்டன்ஸ். அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் குவார்ட்டரில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு 2 மீட்டர் இல்லை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஆடிபிளாக இருக்கும், அவங்க பேசுகிறதும் கேட்கும். பட் நீங்கள் பேச அவங்க வந்து விலகி போயிட்டே இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கிடையாது. அதே மாதிரி உங்களே ஆஸ் அ பர்சனாக வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக ஃபீல் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு 1 பாடி லாங்குவேஜ் சைனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, the tone of their voice. So ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிக்காதவங்க கிட்ட நார்மலாக வந்து சில பேர் வந்து நடிப்பாங்க, இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நடித்து பேசுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டோன், அதாவது அவங்க வாய்ஸோட டோனை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட நார்மலாக வந்து மற்றவங்கக்கிட்ட கரெக்டாகவும் நல்லா சந்தோஷமாக பேசிட்டு, உங்ககிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக லேசியாக இருக்கிற மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து உங்களை ரொம்ப போரிங்காக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட பேசுகிறதும் ரொம்ப போரிங்காக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நார்மலான விஷயந்தான், பட் ஆனால் அவங்க நார்மலாக பேசுகிற ஸ்பீடை விட ஒரு 3 மடங்கு இல்லை 4 மடங்கு அதிகமாக ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3வது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ஹை பிச்சில் பேசுகிறாங்க. இல்லைனா பார்த்த உடனே வந்து சில பேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பழகின மாதிரியே அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸ், அதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹை டோன் என்ன சிம்பலைசஸ் பண்ணுதுன்னா, ஹை டோன் வந்து உங்ககிட்ட கோபத்தை சிம்பலைஸ் பண்ணுறாங்க. பட் அதே அட் த சேம் டைம் வந்து ஒரு ஸ்வீட் டோனாக வந்து பேசுகிறாங்க. ஸோ நார்மலாக வந்து இப்படி பேச மாட்டாங்க, பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்வீட்டாக பேசி ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறாங்க, இந்த மாதிரி பொய்யாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறாங்க உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சைன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே நெவர் லிசன். அதாவது நீங்கள் என்ன பேசினாலுமே அவங்க வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுவீங்க, 10 நிமிஷம் பேசுவீங்க, 10 நிமிஷம் கழித்து அதே விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு ரீகேப் மாதிரி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக பிளைண்ட் அடி முழிப்பாங்க. அடி முழிக்கும் போதே கிளியராக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி உங்களோட கான்வர்சேஷனை வந்து அவங்க ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் பட் ஆனால் மென்டலி ஆப்சென்ட், அந்த கான்வர்சேஷனில் வந்து அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே ஃபேக் எ ஸ்மைல். ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, சிரிக்கும்போது நார்மலாக நேச்சுரலாக சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் எ ஸ்மைல், அதாவது வந்து அவங்க சிரிக்கிறதே வந்து ஒரு கடமைக்காக சிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக போயிட்டே இருக்கும், ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சுங்க அப்படின்வாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்கான ஸ்மைல், அவங்க மூஞ்சியில் வந்து ஒரு உண்மையான சந்தோஷம் வந்து தெரியாது. ஸோ மெயினான கேச்சிங் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உங்களை பார்த்து ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. 5வது பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி பேசுவீங்க? மற்றவங்களோட கண்ணை பார்த்து பேசுவீங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு வச்சிங்களேன், இல்லை உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க வந்து உங்கள் கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. பார்ப்பாங்க, பார்த்துட்டு சும்மா அப்படி கீழே பார்ப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது பார்ப்பாங்க, இல்லைனா பேசுவாங்க பட் ஆனால் வேற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து
கண்ணை பார்க்காம பேசுறது வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜில் வந்து ஒரு ரொம்ப பேட் சைனாக வந்து கன்சிடர் பண்ணுது. எதனாலனா அவங்க ஒரு விஷயத்தில் பொய் சொன்னாலோ இல்லை அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு பிடிக்கல இல்லை பழகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கண் வந்து உங்கள் கண்ணை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வாய் தான் பொய் சொல்லுமே தவிர கண்கள் வந்து பொய் சொல்லவே சொல்லாது. ஸோ தே கெனாட் சி. அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா ஐயோ நான் அவன் கண்ணை பார்த்தனா அவன் நான் எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல அப்படின்றத வந்து தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தினாலே அவங்க வந்து உங்கள் கண்ணை பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தே டேர்ன் தேர் ஃபீட் அவே ஃப்ரம் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க வச்சுப்போம். இப்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹிப்பும் அவங்களுடைய காலும் வந்து பார்த்திங்கன்னா நீஸ் பெண்ட்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ டைரெக்டாக வந்து ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்களோட ஃபேஸ் மட்டும் இருக்கும் அவங்களோட பாடி வந்து இந்த சைடு திரும்பி இருக்கும். ஸோ பாடி இப்படி இருக்கும் ஃபேஸ் மட்டும் இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அவங்க எனி டைம் அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ அ ஸ்மால் பாடி லாங்குவேஜ் சைனு. இந்த மாதிரி உங்களை அவங்களுக்கு பிடிக்கல அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லேருந்து அவங்க வந்து விலகி போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தே ஸ்க்ராச் தேர் நெக். அதாவது நம்ம உடம்புலையே ரொம்ப கவர் பண்ணப்படாத பகுதி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக் கரெக்டுங்களா. இப்போது நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அவங்க நெக்கில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை பின்னாடி வந்து இப்படி சொறிவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய கான்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ மற்ற பாடி பார்ட்ஸில் வந்து அவங்களால எதுவும் ஸ்க்ராச் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன் இல்லைப்பா இது அப்படி இப்படின்வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு கிளியர் கட் சைன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்வர்சேஷனில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் கிடையாது. ஸோ தே வாண்ட் டு மூவ் அவுட் ஃப்ரம் தட் கான்வர்சேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்ப ப்ரூவன் பண்ணப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் சைனாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் மிரர் யுவர் பாடி லாங்குவேஜ். மிரர் யுவர் பாடி லாங்குவேஜ் ஒரு ஒருத்தருக்கும் பாடி லாங்குவேஜ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். உங்களோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை வந்து உங்கள் பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பொசிஷன் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க இடமும் வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அவங்களும் அந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு இன்டென்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு பாடி லாங்குவேஜ் சும்மா இப்படி சைடில் திரும்புறீங்கன்னு வச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி சைடில் திரும்பலை இல்லை அவங்க வந்து வேறு சைடில் திரும்பி ஆப்போசிட்டாக போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்துங்களேன் உங்களோட கான்வர்சேஷனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு நேச்சுரலி நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு நல்ல கான்வர்சேஷன்னா டைரெக்டாக ஐ கான்டாக்ட் வந்து பார்க்கணும் ப்ளஸ் நம்மளோட பாடியும் அவங்களோட பாடியும் ஈக்குவலண்ட் ரெண்டு பேரும் பேரலாக இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி மூவ் ஆகும்போது நம்மளோட பிரெயின் வந்து சப்கான்ஷியஸாக நீங்களே மூவ் ஆகிடுவீங்க கரெக்டுங்களா. இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டடாக இல்லைனா மூவ் ஆக மாட்டீங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய சைனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப் கம்ப்ரெஷன். அதாவது சில பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை இந்த மாதிரி லிப்ஸில் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து தே டோன்ட் வாண்ட் டு டாக். சில பேருக்கு வந்து அதே மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து நாக்கை அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு உண்டான கான்வர்சேஷன் வந்து இன்ட்ரெஸ்டடாக தெரியல. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்டடாக தெரியலன்னும் போது உங்களோட பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா வாயில் இருக்கிற சலைவாக இருக்கு இல்லைங்களா எச்ச இருக்கு இல்லைங்களா எச்ச வந்து ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி போயிடும். ஸோ காஞ்சி போகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும் டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ டீஹைட்ரேட் ஆகும்போது அவங்க திரும்பி ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து லிப்ஸை வந்து டங்கால் தடவுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னும் டீஹைட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து அவங்களோட லிப்போட கம்ப்ரெஷன் வந்து ஜாஸ்தியாக பண்ணுவாங்க அதாவது பண்ணுவாங்க. எதனாலனா அவங்க லிப் வந்து ட்ரை ஆகுது தட் மீன்ஸ் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் சே இட் ஆல். ஸோ ஹேண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் ஒருத்தர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடி லாங்குவேஜ் சைன் தான். பட் இதுலேயே வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50% வந்து இது கரெக்டுன்னு சொல்கிறாங்க 50% தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க பேசும்போது வந்து நம்மக்கிட்ட இப்படி கையை கட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பேசுகிற விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஈடுபாடு இல்லை தட் இஸ் சைன் ஆஃப் க்ளோஸ்ட் ஆர்ம்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஜெஸ்டர் அப்படின்வாங்க.
பட் ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுவே வந்து ஒரு பெட்டர் பாடி லாங்குவேஜ் சைன் தான் அப்படின்றாங்க. எதனாலனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கை கட்டி பேசும்போது அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதே வந்து ஒரு சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வச்சுங்களேன், இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மடி மேலே கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, அதே மாதிரி உங்ககிட்ட ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க மடி மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி உங்களோட பேச்சில் அவங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் ஒரு க்ளோஸ்ட் இந்த மாதிரி கை மேலே கை வச்சு அவங்க மடி மேலே வச்சு கேட்பாங்க. பட் இதே ஒரு சேரில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும், கரெக்டாக ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டில் வந்து இப்படி கையை வச்சுட்டு இல்லை இப்படி வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா எனி மூமெண்ட் வந்து எழுந்து அந்த சேரை தள்ளிட்டு அவங்க வந்து நடந்து போகிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 10 points வச்சு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட கான்வர்சேஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கா, இந்த கான்வர்சேஷன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. டெய்லியும் நான் உங்களுக்கு ஒரு புது கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வெரி வெரி தேங்க்யூ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப் டுடே. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.